ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இப்ப நம்ம மௌமணி மாடல்ல ரெண்டு பாசுரம் முடிஞ்சிருது. மூணாவது பாசுரத்தை நம்ம இப்போ அனுசந்தானம் பண்ணணும். புறமையத்த வசுரர்க்கு ஓர் புறமுறைத்த பொய்யினான், வரையடுத்து மழை தடுத்த மழையோடொத்த மெய்யினான், திரை நிறைத்த கடலரித்த சிலை வளைத்த கையினான், அருள் கொடுத்து வினை தவிர்க்கும் அடியவர்க்கு மெய்யனே அப்படின்னு மூணாவது பாத்திரத்தை சுவாமி மங்களாசாசனம் பண்றார். புறமுயத்த அசுரர்கள் அப்படின்னு சாய்கிறாருங்க. அதாவது பட்டணம், பட்டணம்னா நகரம்னு அர்த்தம், இந்த லோகம்னு கூட வச்சுக்கலாம். இந்த மூன்று அசுரர்கள் திரிபுராசுரர்னு சொல்றாங்க. இவா எப்படின்னா வேத பாக்கிய புதுஷ்டிகள், வேதத்துக்கு புறம்பான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றான். இவாளுக்கு எம்பெருமான் எப்படி இருக்கான்னா பொய்யனா இருக்கான். அவளும் எம்பெருமானாலே சிஷ்டி பண்ணப்பட்டவாள் தான், இருந்தாலும் ரொம்ப சித்தாந்தமான வேத பாக்கியம். அதற்கு ஒரு குதிஷ்டிகளை இவா செய்யும் போது எம்பெருமானுக்கு கோபம் வருது. அந்த குதிஷ்டிகள் ஏன் இவா பண்றான்னா அவளுடைய கர்ம வினை அப்படின்னு சாய்க்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது வரையடுத்து மழை தடுத்தனா தெரியும், கோவர்த்தன தாரணம் பண்ண பெருமாள் மெய்யினான்னு சாய்ச்சர். ரொம்ப அத்விதீயமான திருமேனியை உடையவன். அடுத்தது திரை நிறைத்து கடல் எரித்த, அலைகள் இருக்கு வரிசையா அலைகள் உண்டாயின்றே போடு பெரிய சமுத்திரம், அதுவும் எரியும்படி எரியும்படி செய்த சிலை தனுசை உடைய, தனுசை வளைத்த பெருமாள் அப்படின்னு சாதிரு. அந்த திருக்கைகளை உடையவன், சிலையை வளைத்து கடலை எரித்த திருக்கைகளை உடையவன், அவன் எப்படிப்பட்டவன்? தாசசத்யன் மெய்யன். அவன் தாசசத்யன் என்ற திருநாமத்தை எடுத்துண்டு அருள் கொடுத்து வினதவிற்கும் அடியவர்க்கு மெய்யன், ஆசிதாளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுடைய பாப வினையை தவிர்க்கக்கூடிய மெய்யன் தாசசத்யன் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். இது பாத்திரத்தோட மேலோட்டமான அர்த்தம் இங்க எழுறது. அடுத்தது ஆழ்ந்ததான அர்த்தத்தை நம்ம பார்க்கணும்னாக்கா, புறமுயத்த வசுரர்க்கு ஓர் புறமுறைத்த பொய்யினான். பிரம்மாவை நோக்கி திரிபுராசுரர்கள் தபஸ் பண்றா. அந்த தபஸின் காரணமாக இரும்பு மயமான ஒரு பட்டணம் லோகம், வெள்ளி மயமான லோகம், சொன்னமயமான ஒரு பட்டணம், இவா மூன்றும் அவளோட வசப்படுத்துறது. இதை தங்களுடைய வாசஸ்தலமா ஆக்கி கொண்டு அந்த அசுரால் என்ன பண்றா அப்படின்னா மேல் லோகத்திலேயே சஞ்சரிக்கிறா. சஞ்சரிச்சுண்டு அவளை யாராலையும் ஜெயிக்க முடியல, தங்களைய யாராலும் ஜெயிக்க முடியலன்னு என்ற கர்வத்தினாலே லோக ஜீவர்களுக்கு ஹிம்சை பண்றா. ஹிம்சை பண்ணு திரிஞ்சின்னு இருக்கா ஆகாசத்துல. ஆனா அவள் தங்களுடைய வைதிக கர்மங்களை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறா. கர்மானுஷ்டானம் பண்ணாம இல்ல, வைதிக தர்மத்தை அனுஷ்டிக்கிறா, இருந்தாலும் லோகத்துக்கு ஹிம்ச பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது இந்த தேவர்கள் இவா ஹிம்ச பண்றாளே, அவளை நாம் சம்ஹரிக்க வேண்டும்னா அவளால அந்த திரிபுராசுரர்களை சம்ஹரிக்க முடியல. ஏன்னா அவ வைதிக தர்மத்தை அனுஷ்டிக்கிறா. தங்களுடைய தர்மத்தை அனுஷ்டிப்பவனுக்கு புண்ணியம் ஜாஸ்தி ஆயிண்டே போகும். அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு சொல்றா இல்லையா, அத மாதிரி இந்த தேவர்கள் வந்து இந்த திரிபுராசுரர்களை நாம் அழிக்க வேண்டும் என்று பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி பண்றா. இவாளை எப்படி அழிக்கணும்னா அவ பண்ற வைதீக தர்மத்துல ஸ்ரத்தை குறைய வைக்கணும், குறைஞ்சா பாபம் வந்து பிளஸ் ஆகிண்டே போகும். இவா எப்படி அஹிம்சா பரமோ தர்மஹா என்ற ஒரு வாக்கியம் இருக்கும்போது அந்த பிரதான தர்மத்தை அவலம்பித்து அதன் வழியாக அவ பண்ற யாக யஜ்யங்கள்ல விசுவாசத்தை பெருமாள் குறைய வைப்பார். குறைய வச்சு ருத்ரனை முன்னிறுத்துற பெருமாள் அந்த இடத்துல விஷ்ணோர் ஆத்மா பவதோ பவதசியாபித்ததோ ஜசகா அப்படின்ற அந்த மாதிரி இந்த ருத்ரனை வச்சு அவளை பெருமாள் ஜெயிக்கணும்னு பாக்குறார். அதனால பெருமாள் ருத்ரனுக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்றார். அனுப்பிரவேசம் பண்ணி அந்த ருத்ரன் போட்ட அந்த பானத்திலே தானே முன் நின்று பானமாகவும் நின்று பானத்தினுடைய அந்த நிப்பு இருக்கு பாருங்கோ, அங்க நிக்கிற பெருமாள்
அவர்களை சம்ஹரித்தபடி அனுசந்திக்கிறார் இந்த இடத்துல. அப்படி பெருமாள் தான் ருத்ரன் பானத்தை பிரவேசம் பண்ணாலும் அவளை பானத்தின் நுனியில் நின்று சம்ஹரித்தவன் இந்த பெருமாள் அப்படின்னு சொல்ற இது ஒரு வித்தானம் இருக்கு நம்மாழ்வார் பாசுரத்துல. எப்படின்னா பெருமாள் எல்லாருடைய ஜீவனையும் பெருமாள் தான் படைக்கிறான். ஆனா சில பேருக்கு மட்டும் அனுகிரகம் பண்றா, சில பேருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு இல்ல. யார் யாழ் வேதத்துக்கு குதிஷ்டி பண்றாளோ, பிராதிகூல்யம் பண்றாளோ, இல்ல அவளுடைய கர்மா ரொம்ப பலமா இருக்கோ, அப்படிப்பட்டவாளுக்கு பெருமாள் சிக்ஷை பண்றான். அதான் சொன்னார், அவா ரூட்டிலேயே போய் பண்றதுன்னு எதிர் சூழல் புக்குன்னு பேர் இருக்கு. கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்க வாரும் கலந்து அசுரரை உள்ளம் வேதம் செய்துட்டு உயிருண்ட உபாயங்களும் அப்படின்னு நம்மாழ்வார். கள்ளமான ஒரு வேடம் போட்டுக்கிறான் பெருமாள். புறம் புக்கவாரும் கலந்து, அவளோட கலந்து அவளுடைய மனசை கலங்க அடிக்கிறான். உள்ளத்தை வேதம் செய்துட்டு, வேதம் பண்ணா அவளுடைய தர்மானுஷ்டானங்கள் குறைஞ்சு தப்பு பண்ண பாக்குறா. ஏன்னா அவளுக்கு சிக்ஷை பண்ணணும் பெருமாள். கொஞ்சம் வழி தடம் தாண்டி போக வைக்கிறான் இவனே. அசுரரை உள்ளம் வேதம் செய்துட்டு உயிருண்ட உபாயங்களும் அப்படின்னு நம்மாழ்வார் பாத்துருவீங்க. அப்படி இந்த சுபாவத்திலேயே லோக ஹிம்சகரான ஆசூர சுபாவமுடைய இந்த அசுரர்கள் இடத்திலே பகவானுடைய நிகிரகத்தின் காரியம் சொல்லப்பட்டது. இங்க பகவான் எப்படின்னா சர்வ சமனா இருந்த போதிலும் ஏ பஜந்தி மாதுமாம் நித்யம் ஏதே தேஷு சாபியகம் சொல்றாளே, அதாவது பெருமாள பஜிக்கிறவா இவன் பெரு பக்தர்களிடத்தே பிரீத்தி செய்யமுடையவன். ஆனா பெருமாளை துவேஷிக்கிறவாலும் இருக்கா, அதான் நிகிரகம் பண்றவா இருக்கா. அப்படி அவர்கள் துவேஷிக்கிறதும் பூர்வ புண்ணிய கர்மானுகுணமாக வருகையாலே அவனுக்கு பெருமாளுக்கு இந்த பக்ஷபாதிகள் இல்லாமையாலும் சாஸ்திரத்தையே பெருமாள் பிரமாணமாக உடையவன் அப்படின்றது நமக்கு நன்கு தெரியும். அதனால சாஸ்திரத்தை பிரகாரம் ஜீவன் நடத்துறவாளுக்கு பெருமாள் எப்பவுமே அனுகிரகம். நான் சாஸ்திரத்தையும் நடத்துவேன், ஆனா வேதத்துக்கு வந்து ஒரு பிராதிகூலம் பண்ணுவேன்னா அவளை பெருமாள் சிக்ஷை பண்ணிடுவார். ஆவாவன் நாதுலகத்தை அலைக்கும் அசுரருவானாள் மேல் தீவாய் வாழி வடபுடந்த சிலையா திருமாமகள் கேள்வா தேவா. ஆவாவன் உலகத்தை அலைக்கும் அசுரர், அவளை பேர பானம் போட்டார். வானாள் மேல் தீவாய் வாழி மழை பொழிந்த சிலையா அப்படின்னார். வந்து அந்த பானத்தை அவன் மேல தீ மழையா பொழிஞ்சான் பெருமாள். அதான் சொல்ல அறக்கரை நாடி தளிந்துட்டு பெருமாள் அவளை நாடி சென்று தண்டிப்பானாம். நாட்டை நலியும் அறக்கரை நாடி சென்றிட்டு பெருமாள் தண்டனை கொடுக்கிறார் அவளுக்கு. இவா ஏன்னா லோகத்துக்கு ஹிம்ச பண்றா அப்படின்னு சாதிச்சார். அதான் புறமுயத்த வசுதர்கட்கு ஓர் புறமுறைத்த பொய்யினான். அவளை புத்திய கொஞ்சம் மழுங்க செய்யற, நரகாதிகள்ல கொண்டு பிரவேசம் பண்ற பெருமாள். சரி, அப்போ ஒரு மாயை ஏற்படுத்துற பெருமாள் அவ புத்தியில அப்படி சொல்லும் போது, இப்போ புத்தருடைய அவதாரம் வந்து பெருமாளுடைய மாயாவதாரம்னு சொல்றா. ஆனா தேசிகர் அந்த அவதாரத்தை தள்ளிவிட்டார். ஏன்னா அது வேதத்துக்கு புறம்பா இருக்கு அவளுடைய கோட்பாடுகள் தள்ளிவிட்டார் சுவாமி தேசிகன். அப்போ பாஞ்சராத்த சாஸ்திரம் கூட ஒரு மாயா சாஸ்திரம் அப்படியே ஒரு அப்பிரமாணமா இது இருக்குன்னு சொல்லணும்னா அது உச்சிதம் அல்ல. ஏன் கேட்டா பெருமாள் தனக்கு மிகவும் இஷ்டமான சாதுக்களுக்கு அவளை ஹிம்ச பண்ற விரோதிகள் அந்த அறக்கர்கள் இருக்காளே, அவளை தண்டிக்கும் எண்ணத்துலதான் இந்த மயக்கத்தை பெருமாள் பிரவர்த்தி செய்யறான். ஏன் பெருமாளுடைய குழந்தைகள் தானே எல்லாம் கேட்கலாம், இருந்தாலும் ஹிதம் பண்றவாளுக்கு ஒரு பிராதிகூல்யம் பண்ணா அது பெருமாள் திருவுள்ளத்து உகப்பு ஆகாது. அதனால பெருமாள் என்ன பண்ணுவான், இப்ப நம்ம வாசல வந்து நம்மளுடைய தோட்டத்திலே பயிர் விளைவிக்கிறோம். விளைவிக்கும் போது என்னன்னு கேட்டா நெல் தானியம் வருது, பச்சை பசையெல்லாம் வந்துருக்கு. பார்த்தா கீழே களையெல்லாம் வந்துட்டே இருக்கும். அந்த களையை பிடுங்கணும்னு சொல்லுவா கிராமங்கள்ல, பார்த்தா நிலத்துல வேலை செய்யறவா, நீ களை பிடுங்க போறோம்னு சொல்லுவா. அப்பதான் அந்த பயிர் செழித்து வளர்ந்து ஹிம்சை இல்லாம வளரும். அது மாதிரி பெருமாள் என்ன சொல்றான், பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான்
தன் கையில் வளை போல் எம் ஆசிரியர் வாக்கு. ஒரு பயிரில் ஏற்படும் களைகளை களைவது போல அசுரரி பெருமாள் காயரான். காயரான்னா தண்டனை கொடுக்கிறான், சிக்ஷை பண்றான்னு அர்த்தம். இந்த மாதிரி பெருமாள் சகல லோகத்தையும் சிருஷ்டித்தவனாகிய பகவானுக்கு இப்படி இந்த விரோதிகளே மயக்குவது இச்சை உண்டாகாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. பெருமாள் அவர் இச்சைப்படுறார் அப்படி இல்லாட்டாக்கா இந்த சம்சாரிகளான நமக்கு அஞ்ஞானம் யாரால் உண்டாக்கப்படுகிறோம் ஒரு கேள்வி வரும். இந்த சம்சாரிகளான நமக்கு சரணாகதி சாஸ்திரம் நமக்கு ஆச்சாரிய அல்பமா தெரிஞ்சின்றோம். இருந்தாலும் இந்த நம்முடைய வாழ்க்கையில ஒரு அஞ்ஞானம் ஏற்படுறது, எதுவும் தெரியல. பணம் பணம் பணத்தை பின்னாடி போற, இதை யார் கொடுக்கறது? இந்த புத்தி யார் கொடுக்குறதா? பெருமாள் தான் கொடுக்குற. இது பெருமாள் கொடுத்தாலும் எப்படி இது நம்ம மனசுலயே உதிக்கிறதுன்னா, பூர்வ ஜென்ம கர்மா, இந்த கர்மாவினாலே இந்த ஜென்மத்திலே நீ ஓடணும்னு எழுதி வச்சிருக்காங்க. இது எல்லாம் கிழிஞ்சாலாம், அதாவது இதுல சாச்சல திருச்சின்னமான அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார்னா புண்ணியம் பாபம் கழிஞ்சாதான் எம்பெருமான் திருப்படி பிராப்தமாகும். அப்படி இதை கொடுக்கறதும் அவன்தான். இது அவருடைய இவனுடைய அந்த முன் செய்த வினையினாலே ஏற்படுறது அப்படின்னு கொடுக்கிறார். நம்முடைய கர்மாக்கு தக்கப்படி இந்த பகவான் தத்துவ ஞானத்தையும் பிரமத்தையும் பலமாக கொடுத்தான் அப்படின்னு கீதையில கூட சுவாமி நம்ம பெருமாள் சாதிக்கிறார். இப்படி பெருமாள் பக்ஷபாதம் இல்லாத இவருக்கும் ஒரு ஹிதம் பண்ணி அவனுக்கும் ஹிதம் பண்ணணும்னு பாக்கிறார். ஆனா அவன் வேதத்தை புறமா தள்ளும் போது பெருமாளுக்கு கொஞ்சம் கோபிச்சராறார். நல்ல அதிகாரிகளை நல்ல சம்பத்துகளை உடையவர்களை அந்த அறக்கர்கள் வந்து ஹிம்ச பண்ணும் போது பெருமாள் திருவுள்ள கலக்கப்படுறார். அப்போ இவாளை காப்பாத்தும் பொருட்டு அவ புத்தியிலே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அதுதான் கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம்புக்க வாரம் கலந்து அசுரரை உள்ளம் வேதம் செய்துட்டு உயிருண்ட உபாயங்களும் அப்படின்னு விரோதி நிசனம் பண்ண பெருமாள். இவன் இவாளுக்கு உண்மைதான் இருக்கான், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் அப்படின்னர். இவனை பொய்யா தொடர்வாளுக்கு இவன் பொய்யன், மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் இவன் மெய்யன். எப்படி நான் இவன் திருவடியை விரும்பி வேதத்தின் வழியாக சாஸ்திரத்தை அனுஷ்டிச்சு அதன் மூலமாக தான் எம்பெருமானை சேர வேண்டும் என்று இருக்காளே,